ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல் லேர்ன் வித் வீரா. ஐ எம் வீர விஸ்வதனா. நம்மளோட வெல்கம் டு வேர்ல்டு சீரீஸோட செகண்ட் வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப்ரிக்காவை பற்றி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், போய் பாருங்கள். ஸோ செகண்ட் காண்டினென்ட் நம்ம எது எடுத்துருக்கோன்னா ஆஸ்திரேலியா. ஓகே, ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட என்டையர் காண்டினென்ட்டை கங்கரு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா கங்கருக்கு இருக்கிற குவாலிட்டி அதால் பின்னாடி நடக்க முடியாதான், ஃபார்வேர்ட்லேயே தான் போகுமா. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியில் இன்ஸ்பயர் ஆகி தான் ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டுமே நாங்கள் எப்பயுமே ஃபார்வேர்டில் போவோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட கங்கருவை நேஷ்னல் அனிமலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா 14 கண்ட்ரீஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்ட்டு ஒரு டைம் ஜோன், சென்ட்ரல் ஆஸ்திரேலியான்னு ஒரு டைம் ஜோன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஜோன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே பீச் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு பீச் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா பீச்சையும் பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் ஆகுமா, பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் 10,000 பீச்சஸ் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரிஸ்பேன்கிற கண்ட்ரியில் எல்லா வருஷமும் ஒரு ஃபேமஸான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரேஸ் நடக்குமா. இது எந்த பற்றியான சாம்பியன்ஷிப் ரேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா காக்ரோச் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரேஸ். இதில் வந்து காக்ரோச்சை வச்சு இந்த சாம்பியன்ஷிப் கண்டக்ட் பண்ணுவாங்களா. நம்மள நிறைய பேர் காக்ரோச்சை பார்த்து பயப்படுறவங்க இருப்போம், பட் இவங்க காக்ரோச்சை வச்சே ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற என்டையர் காண்டினென்ட்லேயே ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற யூனிக்னஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா அங்கே மட்டும்தான் வேர்ல்டு ஆக்டிவ் வல்கேனோ இல்லை, அங்கே ஆக்டிவாக இருக்கிற எரிமலையே இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹியூமன் பாப்புலேஷனோட 3 டைம்ஸ் ஜாஸ்தியாக அங்கே ஷீப் பாப்புலேஷன் இருக்குமா. அங்கே செம்மறி ஆடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் மனிதர்கள் அங்கே இருக்கிறதோட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கான். க்ரீக்கு அடுத்து வேர்ல்ட்லேயே நிறைய க்ரீஸ் பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஆஸ்திரேலியா இருக்க மெல்போர்னில் தான் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த பனிமலை ஸ்னோஃபால் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் சில பேர்லாம் சுவிட்சர்லாண்டுக்கு இந்த ஸ்னோஃபால் பார்க்குறதுக்காகவே போகிறவங்க இருக்காங்க. பட் இன்னொன்று ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஸ்னோஃபாலோட ஜாஸ்தியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்னோஃபால்லாம் பார்த்து டிஸ்கவர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஆஸ்திரேலியாவில் உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எப்போலேருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா இயர் 1902 வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உமன்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைமாக இருக்கட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த மனியாக இருக்கட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கேம்பிளிங்கில் தானா. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 80% ஆஃப் அடல்ட்ஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக ஏதாச்சும் ஒரு கேம்பிளிங்கில் இன்டர்ஃபியர் ஆகிருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஃபென்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டாலும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கான். அதாச்சும் இந்த வேலி போட்டிருப்பாங்கல்ல அது, ஏன்னா இங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் அந்த ஃபர்டிலிட்டி லேண்டெல்லாம் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கிட்டேருந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5600 கிலோமீட்டர்ஸ்க்கு லார்ஜஸ்ட் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க என்டையர் ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டை சேர்த்து. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 60 ஒயின் யார்ட்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெர் இயருக்கு 1.35 trillion பாட்டில்ஸ் ஆஃப் ஒயின் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட எத்தனை விதமான ஸ்பைடர்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருக்கா? ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 1500 விதமான 1500 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஸ்பைடர் இருக்கும். இதில் மோர் தென் 500 ஸ்பீஷிஸ் வந்துட்டு பாய்சனஸ் ஆனது, பாக்கி 1000 அந்தளவு பாய்சன் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து தனியாக ஸ்பைடர் ரிலேட்டடாகவே தனியாக மியூசியம்ஸ் அண்ட் தீம் பார்க்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு இன்டையர் வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஹார்ஸ்னால செத்து போனவங்க ஆஸ்திரேலியாவில் ஜாஸ்தியாக இருக்காங்களாம். அதுவும் எந்த இயர்னு பார்த்துக்கிட்டோன்னா இயர் 2000 2013 நிறைய பேர் ஹார்ஸ்னால ஆஸ்திரேலியாவில் இறந்து போயிருக்கிறதா ஒரு நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்டேட் விக்டோரியாவில் செகண்ட் பார்ட் ஆஃப் 19th செஞ்சுரி அதாச்சு 1880 ஒரு கோல்டு மெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோல்டு மெயின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்டையர் ஆஸ்திரேலியாவோட எக்கனாமிக் லெவலே ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துச்சு அவங்கக்கிட்ட கோல்டு ரிசோர்ஸ் இருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரிசோர்ஸ் 11 இயர்ஸ்லேயே காலி ஆனதுனால மறுபடியும் அவங்க நார்மல் எக்கனாமிக் லெவலுக்கே வந்துட்டாங்களாம். பட் அந்த டயத்தில் அவங்க நார்மலுக்கு வரும்போது அவங்களோட எக்கனாமிக் லெவல் ரொம்ப லோவில் வந்து அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆகிடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே சவுதி அரேபியான்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற டெசர்ட்ஸு கேமல்ஸ் தான் ஞாபகம் வரும். பட்
அங்கே இருக்கிற கேமல்ஸோட ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேமல்ஸ் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சில சமயம் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேமல்ஸாக அரேபியாவுக்கு கூட அனுப்பிச்சி விடுவாங்களாம். நீங்கள் வந்து ரோட் டிரைவ் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எய்தர் பைக் ஆர் கார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஹைவே இருக்கான். இது டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோன்னா 14,500 கிலோமீட்டர்ஸா ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு லாங்கஸ்ட் ஹைவே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்க டஸ்மேனியாங்கிற பிளேஸ் தான் வேர்ல்டுலேயே பியூரஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஏர் அண்ட் வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஊர் உலகம்லாம் சுத்தும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஆஸ்திரேலியாவில் இருக்க டாஸ்மேனியாவுக்கு ஒன் டைம் ஆச்சு நீங்கள் போயிட்டு வாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஓஷன் ரோட், இது வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான வார் மெமோரியல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குயின்ஸ்லாண்டில் இருக்கிற ஃபாசர் ஐலாண்ட், இதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சாண்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐலாண்டுனா தீவு, சுற்றி தண்ணி இருக்கும், நடுவில் இருக்கிற ஒரு லேண்ட் போர்ஷன் தான் ஐலாண்ட். பட் இந்த ஐலாண்டில் மோஸ்ட்லி மணல் தான் ஜாஸ்தியாக இருக்குமா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியாவோட சர்ப்ரைசிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸை பார்த்தோம். இதுவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.